வணக்கம் நண்பர்களே. கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு இளம் நடிகரும் மருத்துவருமான தோல் மருத்துவருமான சேதுராமனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவரை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. அங்க பரிசோதனை செய்த மருத்துவர் சரியாக 8:45 மணிக்கு சேதுராமன் அவர்கள் இறந்து விட்டதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து தெரிவித்தார். இது தமிழக மக்களும் மட்டுமல்லாமல் திரைப்பிரபலங்கள் பலருக்கும் இது அதிர்ச்சியை தந்துச்சு. காரணம் என்னன்னா, இளம் வயதிலே, அதுவும் வெறும் 36 வயதிலேயே இவ்வளவு சீக்கிரமாவே அவர் இறந்து போயிட்டாரு, இந்த வயசுலயும் மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை அழுத்துச்சு. அதைத் தொடர்ந்து பல திரைப்பிரபலங்கள் வந்து சேதுராமனை பத்தின சில விஷயங்களை வந்து அவங்களுடைய சோசியல் மீடியால பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குஷ்பு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க, அவனுடைய உலகமே வந்து அவனுடைய மகள் தான், அவன் எப்போ பார்த்தாலும் அவன் மகளோட தான் இருப்பான், அவன் கிளினிக் வந்தாலும் சரி எங்க போனாலும் சரி மகளோட தான் இருப்பான், நான் எப்பெல்லாம் வந்து அவனுடைய கிளினிக் போறனோ அப்பெல்லாம் வந்து அவங்க கூட அவன் மகள் இருப்பா, மகதான் அவனுக்கு உலகமே, இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்குதோ அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் மலக வந்து சேதுராமனை பத்தி சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் விடிவி கணேஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாழ்க்கையை அன்பிலீவபிள் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணி என்னால் இதை வந்து நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட நடித்த நடிகைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து ஒருவேளை இது வதந்தியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், தேவையில்லாமல் வந்து ஒரு வதந்தியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன், ஆனால் இந்த விஷயம் உண்மைன்னு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் வந்து ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்துட்டேன், அதனால் இதை விட்டு மீண்டு வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய இறுதி சடங்கில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த கொரோனா சம்பந்தமாக ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதால நிறைய பேர் வந்து கலந்துக்க முடியல. அவருடைய உயர் நண்பரான சந்தானம் மட்டும்தான் வந்து அவருடைய இறுதி சடங்கில் வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அதை கலந்துக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் தெரிவிச்சுட்டு போனார். இதுக்கப்புறமா வந்து தன்னுடைய மகனை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி உடஞ்சி போகாமல் அவருடைய தந்தை செஞ்சுட்டு வரக்கூடிய இந்த செயலை சோசியல் மீடியாவில் பார்க்குற எல்லோருக்கும் வந்து கண்ணீர் மழுக கண்ணீர் தான் வருது. அவர் ஒரு ஒரு நாளும் அவன் மகனோட இருந்த அனுபவங்களை, அவன் மகனோட இருந்த அந்த காலங்களை வந்து திரும்பவும் வந்து உயிர்ப்பிச்சுட்டே வராரு. அதாவது அவர் என்னென்னலாம் தன் மகனோட இருந்தேன், என்னென்னலாம் செஞ்சேன், சின்ன வயசுல இருந்து அவன் 36 வயசு வரைக்கும் அவனோட இருந்த அந்த நேரங்களையும் ஒவ்வொரு புகைப்படமா தினம் தினம் அவருடைய சோசியல் மீடியாவில் பேஜில் வந்து ஒன்னொன்னா ஷேர் பண்ணி அந்த விஷயங்களை வந்து திரும்பவும் வந்து உயிர் கொடுத்துட்டே வராரு. தன்னுடைய மகன் இன்னும் சாகலை அப்படிங்கிற மாதிரி அவனோட இருக்கிற மாதிரியே வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு அவன் இங்கே இருக்கிற மாதிரி அந்த நிகழ்வுகளை திரும்ப வந்து அவர் மைண்டில் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய மகனுடைய ஃபோட்டோவை, சாமி ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன கொடுத்துருந்தான்னா, லவ் மை ஸ்வீட் ஹார்ட், மை டியரஸ்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஷுட் பி பேக் டு அஸ் இன் ஆல் பர்த், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிறப்புகளும் நீ எங்கள் கூட வருவே அப்படின்னு சொல்லி, நீ வந்து ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங், உங்களை நினச்சி நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இது சம்பந்தமாக வந்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. இதில் நீங்கள் ஒரு விஷயமா வந்து முக்கியமாக கவனிக்கணும், அதாவது தன்னுடைய மகன் சேதுராமன் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பேர் வந்து வெறும் விஸ்வநாதன் அப்படின்னு தான் வச்சிருந்தாரு. தன்னுடைய மகன் இறந்து போன பிறகு தன் மகனுடைய பேரையும் தன்னுடைய பேரோடு சேர்த்துக்கிட்டாரு, விஸ்வநாதன் சேதுராமன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துடைய அந்த நேமையை வந்து மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போட்ட அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகனுக்கு மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெஷ்ஷாக எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஸோ இந்த மாதிரி யாருக்காவது வந்து மைண்ட் பாடி மெடிசின் தேவைப்படுச்சு அப்படின்னா இது வந்து என்னுடைய மகனுக்காக நான் பண்ணுறேன், எல்லோரும் வந்து எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் வந்து இதை ஃப்ரீயாகவே அவங்களுக்கு நான் பண்ணுறேன், என் மகனுக்காக பண்ணுறேன், யாராவது மனதளவில் பாதிக்கப்பட்டு மைண்ட் பாடி மெடிசின் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சர்வீஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய மகனுக்காக அப்படின்னு சொல்லி வீடியோவும் வெளியிட்டு அவருடைய கான்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்துருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.